லப்பரை இழுத்தால் எப்படி விரிந்து சுருங்குமோ அதே போன்று சினிமா துறையிலே அவ்வப்போது இந்த கதை திருட்டானது வருவதும் பின்பு சிறிது கொஞ்சம் மறைவதும் ஒன்று தொடர்ந்து இந்த பிரச்சனை அது நடந்து கொண்டே வந்து கொண்டு இருக்கிறது இப்போ இந்த கதை திரட்டுக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி கொண்டு வர முடியுமா என்பதை பற்றி நாம் இப்போது விரிவாக பார்க்க இருக்கிறோம் இதுபோன்று தொடர்ந்து பயன்மிக்க வேண்டிக்கிற கண்டுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய உடனே அப்டேட்டுகளை பார்ப்பதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் கண்டிப்பாக கொண்டு வர முடியும் எப்படி என்றால் பழைய காலங்களிலே இந்த கதை திரைக்கதைகள் அமைப்பது க கதைகளை உருவாக்கி இயக்கம் பண்ணுவது எல்லாம் வந்து அந்தந்த கம்பெனியே புக் செய்து கொள்ளக்கூடிய கதாசிரியர்கள் டைரக்டர்கள் வசன இருந்தார்கள் அதை மூன்றுமே ஒன்றா செய்யக்கூடிய நபர்களும் இருக்கத்தான் செய்தார்கள் இப்போ ஜெமினி பிக்சர்ஸாக இருக்கட்டும் அதே போன்று மாடர்ன் தியேட்டர்ஸ் விஜயவாணி இதுபோல் பெரிய பல்வேறு பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வந்து அவங்களுக்குன்னு டைரக்டர்ஸ் வச்சு அங்கே வந்து கதைகளை எழுதி அவர்கள் வந்து படமாக்கப்பட்ட விஷயமாக இருந்தது பிற காலங்களிலே இது தகர்ந்து வந்து பாரதி ராஜா பாரதி பாலச்சந்தர் இவர்கள் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு கதை தயாரிப்பாளருக்கு கதை சொல்வது அதை வந்து எடுப்பது என்று இருந்தது சில நேரங்களில் அந்த தயாரிப்பாளர் எடுக்க முடியாத நிலை வரும் பொழுது இவர்கள் வேறு தயாரிப்பாளருக்கு இந்த படத்தை எடுப்பார்கள் அந்த ஒரு முறைப்படுத்தப்பட்ட அவர்கள் வந்து ஞானயமான இந்த இந்த கதைகளை வேறு ஊர்கள் எடுக்காத ஒரு விஷயமாக இது இருந்து கொண்டு வந்தது இப்போது திரைப்பட துறையானது மிகவும் நலிந்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அதிகப்படியான டைரக்டர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் வந்து படம் பண்ண அழிந்து கொண்டிருக்கிறார்கள் குறைந்தபட்சமே தயாரிப்பாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வந்து பெரும் வந்து ரொம்பவும் ரிஸ்கான ஒரு விஷயமான இந்த ப்ரொடியூசர் இது ஹிட் ஆச்சுன்னா நல்ல பேர் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா டோட்டலாக வாஷ் அவுட் ஆயிரும் அவர் யாருன்னே தெரியாது நடுத்தரில் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கிறனால இது வந்து மூ முதலீடு என்பது மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் சில நேரத்தில் வந்து அடிபாலத்து கொண்டு போடுற நிலமையும் இது ஏற்படக்கூடிய வருடமாக இருக்கிறதுனால இப்போ வந்து பெரும்பாலும் வந்து தயாரிப்பு பணியானது மிகவும் தொய்வான நிலை தான் கண்டிப்பாக இருக்குது இப்போ இந்த பட்சத்தில் இந்த கதை திருட்டானது வந்து இப்போ அதிகப்படியாக சூடு பிடிச்ச காலங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த காதல் கோட்டை படம் வந்து கதை இது பிரச்சனை ஏற்பட்டது என்னுடைய கதைன்னு பாலு அவர்கள் சொல்லும் பொழுது இல்லை வந்து இது வந்து என்னுடைய கதை தான் அகத்தியன் கூறி ரெண்டு பேருடைய கதை கரு என்பது ஒன்றாக இருந்தாலும் திரைக்கதை என்பது வேறு வேறாக இருந்தது சிவசக்தி பாண்டியன் தான் இந்த படத்தை எடுத்தார் இந்த படம் வந்து காதல் கோட்டை மிகவும் ஹிட்டாகி சிறந்த டைரக்டர் அவார்டெல்லாம் அகத்தியனுக்கு வாங்கி கொடுத்துச்சு பெரும் வர்த்தக ரீதியாக நல்ல ஒரு வருமானம் தட்டு வந்த படமாக இருந்தது அதே கம்பெனியில் பாலு வந்து காலமெல்லாம் காதல் வாழ்கின்றது வந்து இதே க கரை கது கொண்டு திரைக்கதை விதமாக அமைக்கப்பட்ட கதையாக இது இருந்தது அதுவும் வந்து சுமாராக படம் வந்து ஓட படமாக இருந்தது அப்போ இப்போ இந்த படமானது இந்த எந்த இடத்துல இது லீக் அவுட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டோரி டிஸ்கஷனில் இந்த விஷயம் வந்து அதிகமாக பேசப்படும் இந்த கதை கரு இந்த கதை கருவானது திரைக்கதையாக உருவாகும் இடம் வந்து இந்த ஸ்டோரி டிஸ்கஷனில் தான் பெரும்பாலும் வந்து டைரக்டர்கள் வந்து அவர்களுடைய ஓன் ஸ்கிரிப்டு வந்து அவங்க பெரும்பாலும் எழுதிடுறது அதில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படுத்தும் போது இந்த விஷயத்தை பண்ணுற விஷயமாக தான் இருக்கும் அப்போ இந்த இந்த கதை கருவை வந்து நம்ம வைத்துக்கொண்டு இப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரெக்டர் அசோசியன்ட் டைரெக்டரோ இந்த கதையை வந்து நான் படமாக்க போகிறேன்ட்டு அவர் எப்படியாக இருந்தாலும் அசிஸ்டண்டாக இருந்தால் சங்கத்தில் வந்து மெம்பராக இருப்பார் வந்து அவர் அந்த ஸ்கிரிப்ட் பவுண்டன் ஸ்கிரிப்டை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்றது கொடுத்துட்டு இந்த கதையை நான் வந்து இந்த தயாரிப்பாளருக்கு சொல்ல போகிறேன்ட்டு வந்து இவர்கள் வந்து அந்த ரெக்கார்டில் பதிவு செய்யப்படணும் அது மட்டும் இல்லாமல் இந்த தயாரிப்பாளர்களுக்கு பிடிச்சிருச்சு இந்த கதை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹீரோவுக்கு போய் கதை சொல்லு ஹீரோயினுக்கு போய் சொல்லணும்னு சொல்லுவாங்க இப்படி சொல்லக்கூடிய நபர்கள்லாம் இந்த வந்து பதிவு செய்யப்படணும் பதிவு செய்யப்பட்ட உடனே அப்போ இவர்களிடம் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறது இதில் வந்து மெருகேற்றுறது ரீரைட்டிங்கு இல்லை டிஸ்கஷன்னும் போது அது அதுக்கு அப்புறம் வந்து வரும் அப்போ இந்த டிஸ்கஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் அசோசியன்ட் டைரக்டராக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் இருக்கும் பொழுது இவர்கள் வந்து அனைவரும் வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் ஏன்னா இவர்கள் மூலியமாக வெளியில் போச்சு அப்படின்னா கூட இவர் வந்து கண்டிப்பாக ஒரு இடத்துல சொன்னார்னா இவர் நேம் கிடைக்கும் இல்லை இவர் வேறு இடத்துல ஒர்க் பண்ணும்போது தான் இந்த கதையை சொல்லி அவர் பண்ண முடியும் இப்போ அதுவும் வந்து கண்டிப்பாக வெளியில் நம்ம தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இதன் அடிப்படையில் வந்து வெளியில் வந்துருச்சுன்னா இவங்க தான் வெளியில் வந்திருக்கும் அப்படின்னும் போது அவருக்கு நஷ்டஈடு வாங்கித்தர ஒரு நல்ல விஷயமாக அமையும் அப்படி இல்லைன்னா வந்து காலகாலத்துக்கு நான் வந்து இந்த கத்தி படத்தை வந்து நான் தான் சொன்னேன்னு இவர் சொன்னார் அறம் இயக்குனர் அதே போன்று இப்போ எந்திரன் படம் ஏன் கதை தான் அல்லி நாசர் எழுத்தாளர் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு இந்த தொண்ணூற்றாறு கதை ஏன் கதை தான்னு வந்து பாரதி ராஜா பஞ்சாயத்து இதெல்லாம் ஓடிச்சு இது மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ அவங்கள ஒரு கதை கருவு யார் வேண்டாலும் யோசிக்கலாம் இந்த கதையை வந்து கரு வந்து யோசித்தாலும் அது ஆக்கும் பட்சத்தில் தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்போ மெயினாக வந்து இது போன்று பதிவு செய்யப்பட்டு போகும் பொழுது கண்டிப்பாக ஒரு நஷ்டஈடு கொடுக்கற வண்ணமாக இது அமையும் இது வந்து பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்கும் அதே போது எழுத்தாளர்கள் வந்து இதுமாரி ஒரு சங்கத்தில் அஜெண்டா போட்டு இந்த கருக்களை இவர்கள் யூஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா கண்டிப்பாக கதையில் கரு இருந்தால் தான் இது திரைக்கதையவாக உருவாக்கம் பண்ண முடியும் அப்படியே திரைக்கதையும் வந்து இவர்களுடைய வந்து சில திருடப்பட்டது அல்ல மாற்றம் செய்யப்பட்டதாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா வந்து சுவாரஸ்யம் வருது சம்பவம் மட்டும் மாறுது அப்போ இந்த இது வரும் பொழுது அவர்களுக்கும் வந்து கிளைம் பண்ணி அவர்களுக்கு வந்து ஒரு பெற்று தரக்கூடிய விஷயமா அமையுமே தவிர இது வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு இது ஜெயிக்கிற விஷயமா கண்டிப்பாக இருக்காது இது வந்து எழுத்தாளர் சங்கம் கதையாசிரியர் சங்கம் டைரக்டர் சங்கம் ப்ரொடியூசர் சங்கம் இவங்கள்லாம் உட்காந்து பேசி ஒரு ஒரு அஜந்தா போட்டு ஒரே ஒரு முறையான ஒரு முறைப்படுத்தலில் தான் இது வந்து சாத்தியக்கூற இருக்குமே தவிர மற்றபடி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ நான் இந்த கதை சொல்கிறேன் நல்லா பாருங்கன்னு ஒருத்தர் சொன்னால் அவன் ஒருத்தன் சொல்லுவான் ஒரு நேரத்தில் எடுத்துருவாங்க அப்போ இந்த இவர்கள் வந்து நினச்சிருக்கூடிய அந்த கான்செப்டை வந்து இவர்கள் வந்து கொஞ்சம் வந்து ரகசியமும் காக்கணும் அது இல்லாமல் எல்லாத்துட்டையும் பார்க்குற எல்லாத்துட்டும் இந்த கதை டிஸ்கஷன் பண்ணிட்டாங்கன்னா இதுவும் ஒரு பிரச்சனையாயிடும் அப்போ ஒரு முறையான ஒரு முறைப்படுத்தலில் தான் இது கண்டிப்பாக வந்து இது போன்று பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வானது அமையும் என்பது நமது கருத்தாகும் இது போன்ற பயனுக்கு வீடுகளை கண்டு கிளிக்க அதே நியூஸை லைக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய உடனடியாக அப்டேட்டுகளை பார்ப்போக்க வசதியாக இருக்கும்